ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். இன்றைக்கி பிரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் காயட்டும், காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க. சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அதுவும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பொடியாக அரைஞ்ச ஒரு தக்காளி பழத்தை சேர்க்குறேன். அதுவும் நல்லா கரையட்டும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பச்சை பட்டாணியை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். அதே போல் நாலு உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அப்படியே நல்லா வச்சு மேஷ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்குங்க. பட்டாணியும் சேர்ந்து இதுலேயே கரையணும். அந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடுங்க. இப்போ ப்ரெட்டு வந்து நான் எடுத்திருக்கேன், அதில் ஓரத்தையெல்லாம் கட் பண்ணிக்கிங்க. அது மாதிரி இப்போ நான் ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு ப்ரெட் ஸ்லைஸை இப்படி எடுத்துக்குங்க. இப்போ இந்த தண்ணியை இப்படி கையில் நினச்சி ப்ரெட்டில் இப்படி ஒத்தி ஒத்தி அமுத்தி எடுங்க. இந்தமாரி ஒத்தி எடுங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் கூட வச்சு இப்படி உருட்டலாம். அது வந்து சமயத்தில் பிடிச்சிக்கும். அதனால் இந்தமாரி நல்லா வச்சு தண்ணியை வச்சு வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்பையாக ஆயிரும். அந்தமாரி செஞ்சுக்குங்க. இந்தமாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பின்பக்கம் எடுத்து அதே போலயே லைட்டாக தண்ணியை ஒத்தி ஒத்தி இப்படியே ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்துக்குங்க. இப்போ ரெண்டு பக்கமும் இதுமாரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை இதில் வைப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை இதில் வச்சுப்போம். அது மேலே ஓரமாக அப்படி வச்சுக்கோங்க. சென்டர் இல்லாமல் உருட்டுற போர்ஷனில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து இப்படி உருட்டி விட்ருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுப்போம். இப்போ நான் ஒரு கப்பில் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை அப்படி டிப் பண்ணிப்போம். டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டு ஊற்றி எடுத்துப்போம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் செஞ்சு வச்ச ப்ரெட்டை இதில் சேர்த்துப்போம். அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். சுவையான பிரெட் ரோல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.